ஹே, மொபைல் தான் யூஸ் பண்ற, என்னை பத்தி நிறைய கமெண்ட் பண்ணிருக்காங்க, என்னன்னு பாரு. உன்னை பத்தி என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க சிஸ்டர்? மொபைல் பாக்குறது ஹராமா, டிவி பாக்குறது ஹராமா? இன்னும் கீழே கமெண்ட்ஸ் இருக்கு பாரு, அதையும் பாரு. கேம் விளையாடுறது ஹராமா, யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறது ஹராமா? ஹாத்தியா, இப்ப என்ன ரிப்ளை பண்ண போற இதுக்கு? இல்ல இல்ல, இதெல்லாம் ஹராம் இல்லன்னு சொல்ல போறேன். அப்படி சொன்னா எப்படி? இப்ப ஒருத்தவங்க பெட்டி கடை வைக்கிறது ஹராமான்னு கேக்குறாங்க, இல்ல இல்ல அதெல்லாம் ஹலாலுன்னு நீ சொல்லிருவானா? அங்கேயே அவங்க பீடி சிகரெட் வச்சு விக்கிறவங்களா இருந்தா? ஓ ஆமா, அப்ப என்ன சொல்றது? இதுக்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது. இது ரெண்டுத்துக்கும் இடையில சந்தேகத்துக்குரியது சில இருக்கு. அந்த சந்தேகத்தை இது பாவமா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க அதை விட்டு விலகி இருப்பாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஓ, இப்ப மொபைலையே எடுத்துக்கோ, ஏன் அதுல ஹலாலும் இருக்கு ஹராமும் இருக்கு, சந்தேகத்துக்குரியது இருக்கு. அந்த சந்தேகத்துக்குரியதுல இருந்து விலகி இருப்பது நமக்கு நல்லது.